லவர்ஸ் டே பற்றி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க நீங்கள்? சிம்பிளி டைம் வேஸ்ட்டு தான். ஏன் ப்ரோ? உண்மையிலேயே அது நம்ம மெனக்கெட்டே தான் நம்ம நமக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். இடையில வேற எவனோ ஒரு உள்ள பூந்து பிக்கப் பண்ணி கிளம்பிடுவானுங்க. லவர்ஸ் டே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது உங்கள் ஒப்பீனியன். அது அந்த கேலண்டரில் வந்து அந்த நாளவே எடுத்துருங்க ப்ரோ, அதுதான் வந்து நல்லது உண்மையிலேயே. ஏன்னா இங்கே பாருங்களேன், எல்லாரும் அங்கேருந்து வந்து உட்காந்தவங்க எல்லாருமே லவர்ஸாக தான் உட்காந்துருக்காங்க. எங்களை மாதிரி சிங்கிள்ஸுக்கெலாம் வந்து சத்தியமாக வெறுப்பு தான் ஆகுது. அதனால் வந்து அந்த கேலண்டரில் அந்த நவம்பர் 14 மட்டும் எடுத்துடலாம். எடுத்துக்கூடாது. அன்புக்கு உரிய நாள்னு எடுத்துக்கலாம். இது வந்து எந்த வயசானாலும் எந்த இடமானாலும் அன்பில்லாமல் காதல் இல்லாமல் யாருமே இல்லை இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், யாரோ ஒருத்தரையாவது நீங்கள் அன்போடு உங்கள் மனசில் இல்லை? யாரோ ஒருத்தராவது இல்லை, என் மனசில் இருக்காங்க. இருக்காங்க இல்லையா? அப்போ கண்டிப்பாக தேவைதானே? தேவைதானே. ஸோ அந்த அன்பு தான் வந்து லைஃப்பில் நம்மளை லீட் பண்ணுது. கண்டிப்பாக இது தேவை தான். இது வந்து லவ்வர்ஸ் டேன்னு லவ்வர்ஸ்க்கு மட்டுமே பர்டிகுலராக இல்லாமல் அன்புக்குரிய நாள்னு எடுத்துக்கிட்டு யார் வேணால் யாருக்கு வேணால் விஷ் பண்ணலாம்.